அமரர் ஸ்ரீ வேணுகோபாலன் அவர்களின் திருவரங்கன் உலா முதல் பாகம் அத்தியாயம் 1. உருத்ரோத்காரி முடிந்த ரக்தாட்சி ஆண்டு கிபி 1323 வைகாசி மாத மாலை நேரம். பகலெல்லாம் வெயில் தீர்ந்ததால் காவேரி கரையில் உள்ள தென்னை, கமுகு, பலா, கதலி வகைகள் யாவும் வாடி வதங்கி போயிருந்தன. மாலை நேர காற்று இடையே மிருதுவாக வீசும் போது மட்டும் அவை ஆடி சலசலத்துக் கொண்டிருந்தன. கோடையாக இருந்தாலும் வட திருக்காவேரியான கொள்ளிடத்தில் நீர் ஓடிக்கொண்டிருந்தது. நதியின் பல பகுதிகள் ஆழமாக இருந்தன. எனினும் சில பகுதிகள் ஆழமில்லாமல் இருந்தன. ஆழமுள்ள பகுதி ஒன்றில் தலைக்கு மேல் ஒரு சுமையை தூக்கிக் கொண்டு ஒரு இளைஞன் அதில் நீர் படிந்துவிடக்கூடாதே என்ற ஒரே கவலையுடன் தத்தளித்துக் கொண்டிருந்தான். இரண்டு ஆழமான பகுதிகளை கடந்த பின்னர் மூன்றாவது பகுதியினுள் இறங்கிய போது அவனுக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டது. இதுவரை நீரின் ஆழங்கள் அவனது கழுத்து அளவே இருந்தன. இப்போது அவனையும் அவனது கையையும் மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஆழம் வந்தபோது மேலே தூக்கி வைத்துக் கொண்டிருக்கும் சுமையை எவ்வாறு தண்ணீரில் படாமல் மறுகரைக்கு சேர்ப்பது என்பது பிரச்சனையாக இருந்தது. ஏதாவது பரிசலை அமர்த்தாமல் போனோமே என்று நினைத்த போது பிள்ளாய் என்று ஒரு குரல் கேட்டது. இளைஞனுக்கு சிறிது மேற்கே தலையில் தமது உத்தரியத்தை முடியாக கட்டிக்கொண்டு ஒரு பெரியவர் ஆற்று நீரில் நின்று கொண்டிருந்தார். தண்ணீரில் தகதகக்கும் மாலை வெயிலில் அவர் நிற்பதை இளைஞனால் கவனிக்க முடியவில்லை. உன் சுமையை இப்படி கொடு, ஆழத்தை கடந்து நான் கரையில் வந்து தருகிறேன் என்றார் அந்த பெரியவர். அது எப்படி முடியும் பெரியவரே? சுமையில் ஈரம் சேரக்கூடாது என்று பார்க்கிறேன். ஆழம் என்னையே மூழ்கடிக்கும் போது என் உயிரிலே உள்ள உங்களையும் மூழ்கடிக்காமல் போகுமா? நான் நீந்தி போவேன். எனக்கும் நீச்சல் தெரியும், ஆனால் கைகளை தண்ணீருக்கும் மேல் தூக்கி நீந்த தெரியாது என்று சொல்லி முகத்தை அலட்சியமாக திருப்பினார். அது என்னால் முடியும் பிள்ளாய் என்றார் பெரியவர் சற்றும் சலனமில்லாத குரலில். இளைஞனுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒரு வேடிக்கை பார்க்கலாம் என்ற நினைப்பில் சுமையை பெரியவரிடம் கொடுத்தார். பெரியவர் சுமையை ஒரு கையால் மேலே தூக்கியவாறு தண்ணீரில் ஆழ்ந்து மறு கையால் நீந்தத் தொடங்கினார். கால்களும் ஒரு கையும் தண்ணீருக்கு மேலே வராமல் மிக லாகவமாக நீந்தி மறுகரையை அடைந்தார். இளைஞன் வருவதற்குள் சுமையை ஒரு துவைக்கும் கல் மீது பத்திரமாக வைத்துவிட்டு இளைஞனை பார்த்து திரும்பி, உன் சுமையை நீதான் தூக்க வேண்டும் என்று சொல்லி விறு விறு என்று நடந்து போய்விட்டார். இளைஞனுக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது. அவரிடம் அவ்வளவு திறமை இருக்கும் என்று அவன் நம்பவில்லை. நன்றி தெரிவிக்கும் முன் அவர் போய்விட்டாரே என்ற வருத்தமும் அவனுக்கு ஏற்பட்டது. அவன் கரை சேர சிறிது நேரம் ஆகியது. ஏறியதும் இடுப்பு ஆடையை களைந்து நன்றாக பிழிந்து எடுத்து தோளின் மீது போட்டுக்கொண்டு சுமையை பிரித்து உலர்ந்த ஆடைகளை வெளியே எடுத்து உடுத்தி கொண்டான். பிறகு ஒரு கணம் கூட நிற்காமல் சுமையை தூக்கிக் கொண்டு அரங்கநாதன் பள்ளி கொண்டுள்ள திருவரங்கத்தை நோக்கி ஓடத் தொடங்கினான். அரங்கமா நகரின் முதல் மதிலை அடைந்ததும் ஓட்டத்தை சிறிது தளர்த்தி மதில் வாயிலையும் அதன் பிரம்மாண்டமான கதவுகளையும் பரபரப்புடன் பார்த்தான். பிறகு கல்லறைப்படி முகட்டிலே வாயில் காப்போ நிற்பதை பார்த்து, ஆபத்து, ஆபத்து, கதவை மூடுங்கள் என்று கத்திவிட்டு வாயிலோன் கடகடவென்று சிரிப்பதையும் பொருட்படுத்தாது நகருக்குள் ஓடத் தொடங்கினான். போகிற வழியிலும் அவன் பேசாமல் போகவில்லை. வீதிகளில் கூட்டமாக ஜனங்கள் நிற்பதை கண்டான். நேராக அங்கு சென்று, ஆபத்து, ஆபத்து, எல்லோரும் நகரை விட்டு ஓடுங்கள் என்று கூவிவிட்டு அவர்கள் திகைத்து பார்ப்பதையும் பொருட்படுத்தாமல் ஓடிக்கொண்டே இருந்தான். தேர் நிற்கும் அகலமான வீதி வந்ததும் அவன் கண்ணில் நீர் பெருகி எழுந்து பார்வையை மறைத்தது. கண்களை தன் ஓரக்கைகளால் துடைத்துக் கொண்டு வீதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் அகலக்கண் விரித்து பார்த்தவாறு விரைவாக நடந்தான். படிகள் இருமருங்கிலும் கல்யாழிகள் பதித்த ஒரு வீட்டை அடைந்ததும் ஆர்வமும் அழுகையும் பொங்கி எழ ஒரே எட்டில் படிகளை தாண்டி
அம்மா என்று விண்ணும் மண்ணும் அதிர்வது போல குக்குரல் எழுப்பிக் கொண்டு உள்ளே ஓடினான். அப்போதுதான் பெருமாள் சன்னதியில் திருவிளக்கு ஏற்றிக்கொண்டிருந்த ஒரு வயதான அம்மாள் அந்த குரலை கேட்டு வியப்பும் அவநம்பிக்கையும் கலந்த உணர்ச்சியோடு திரும்பி பார்த்தாள். மறுவினாடி, யாரு? குலசேகரனா என்று அவள் குரல் எழும்பவும், ஆமாம் அம்மா என்று விடையளித்தான் குலசேகர பெருமாள் பிள்ளான் என்கின்ற அந்த இளைஞன். அப்படியே தாயாரின் முன்னிலையில் தாளும் தடக்கையுமாக விழுந்து அவளது பாதங்களை பற்றி கொண்டு, அம்மா 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 என்று பலவாறாக அரற்றினான். அந்த மூதாட்டி அவன் முடியை பிடித்து எழுப்பி அவனை உச்சி முகர்ந்து ஆற தழுவி, குலசேகரனா, ஏ குலசேகரனா, அந்திம காலத்தியாக வந்தியே என்று பலவாறும் புலம்பி அவனது உடல் நலத்தை பற்றி வெகுவாக விசாரிக்க தொடங்கினாள். குலசேகரன் சற்றென்று தாயாரை நோக்கி, அம்மா, நகருக்கு ஆபத்து, நாம் வெளியே புறப்பட வேண்டும். இதோ போய் ஊருக்கெல்லாம் அறிவித்து விட்டு ஓடி வந்து விடுகிறேன் என்று கூறி விருட்டென்று வெளிநோக்கி பாய்ந்து ஓடினாள். திருவிக்கிரமன் திருவீதியில் வழிநீள பந்தல்கள் போட்டு மூளைக்கு மூளை பச்சை தோரணங்களை கட்டி வாழைத்தார்களையும் பாக்கு குவைகளையும் கொத்து கொத்தாக தொங்கவிட்டிருந்தார்கள். மாளிகையின் முன் வாசல்களில் பெரிய பெரிய மாக்கோலங்களை இட்டு நிரப்பி வீதி முழுவதையும் ஒரு சித்திர சாலையாக மாற்றியிருந்தார்கள். இவற்றை கண்ணுற்ற குலசேகரன், ஓஹோ, விழா கொண்டாடுகிறார்களா, விழா என்று ஏளனமாக மனதிலே கூறிக்கொண்டு முன்னிலும் வேகமாக ஓடுவதற்கு முற்பட்டான். வீதி முனை ஒன்றில் பல பெரியவர்கள் கூடியிருப்பதை பார்த்து, சுவாமிகள், இது என்ன கூத்து? நகருக்கு ஆபத்து நெருங்கி வரும்போது விழா கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே. அதற்கு அவர்கள் சிரித்துக் கொண்டு, இது அரங்கனது திருநகர், இங்கே தினமும் திருவிழாதான். அரங்கன் இருக்கும் ஊரில் அமங்கலத்திற்கு இடமுண்டோ என்றார்கள். அதை அவன் பொறுக்க மாட்டாதவனாக, சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். ஊரின் படைத்தலைவர் எங்கே? கோவில் சேனாபதி துரந்தரர் எங்கே? யாவரும் எங்கே இருக்கிறார்கள் என்று பரபரப்பாக கேட்டார். கோவிலில் கூடியிருக்கிறார்கள். ஆஹா, என்ன ஜனங்கள், என்ன நம்பிக்கை என்று கூறிக்கொண்டே கோவிலை நோக்கி குலசேகரன் துள்ளி ஓடினான். பிறகு நான்முகன் கோட்டை வாசலை கடந்து கார்த்திகை வாசலையும் தாண்டி சென்று ஆரியபட்டாள் வாசலை அடைந்த போது கோவிலின் திருச்சுற்று பகுதியில் இருந்து வாத்திய ஒலியும் அதைத் தொடர்ந்து மந்திர ஒலியும் அவன் செவிகளில் விழத் தொடங்கின. அந்த கணமே பெருமாள் இங்கேதான் எழுந்தருள் இருக்கிறார் என்று உணர்ந்த அவன் பிரகார வழியாக ஓடத் தொடங்கினான். திருப்பத்தில் அதே வேகத்தில் திரும்பும் போது எதிரே சற்றென்று எதிர்ப்பட்ட ஒரு கும்பலில் எதிர்பாராத விதமாக மோதிக்கொண்டான். ஐயோ என்ற சத்தத்துக்கிடையே மிருதங்கம் கீழே விழும் ஓசையும் சதங்கிகள் சிதறும் ஓசையும் ஒரு சேர ஒலிப்பதை கேட்டு குலசேகரன் திடுக்கிட்டு பின்னால் திரும்பினான். அவன் கால்கள் நின்றன, கண்களும் நின்றன, மூச்சும் நின்றது. அவனது எதிரே கயல் போல கண்விழியுள்ள ஒரு பாவை நாணியவாறும் மருட்சி அடைந்தவாறும் திகைப்பு அடைந்தவாறும் நின்றாள்.